ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ குறிப்பாக கன்னிராசி நேயர்களுடையது. மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட வைகாசி மாதத்தின் பலன்களுக்கு உண்டான வீடியோ. இது என்ன புதுசாக வைகாசி மாதம்னு போடுறீங்களேன்னு கேட்காதீங்க. தமிழ் முறைப்படியும் மாதங்கள் இருக்கிறது, அதையும் தெரிந்து கொள்வது எப்படி, எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் தமிழ் மாதம் வரும் போகும் இப்படிங்கிறது நீங்களும் கற்றுக்க வேண்டாமா? அதனால் இந்த முயற்சி எடுத்துருக்கிறேன், ஆதரவு கொடுங்க. ஆக இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவு ராசிநாதனே மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே சொந்த வீட்டில் வந்து அமர்கிற போது என்ன குறைச்சல், சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரும், நீண்ட தூரங்களிலிருந்து நல்ல தகவல் வரும், தாய் மாமன் வீட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பள்ளிக்கூடங்களிலிருந்து பாராட்டுகளும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகளுக்கு சொந்தம், உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினச்ச இடத்துக்கு படிக்க போகலாங்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இளம் பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை அடிப்படையாக மன அளவில் மிகப்பெரிய உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதில் ஒரு குறைகளும் இல்லை. அதேபோல் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். பெற்றார் உற்றார் உறவுகள், மற்றபடி வீட்டுக்குள்ளே சுபகாரியங்கள் நடப்பது இப்படின்னு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் கூட அவர் வக்ரகதி பெற்று இப்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு பலன் செய்ய காத்திருக்கிறார். சனி பகவானை பொறுத்தளவு 3, 6, 9, 11 என்பது அற்புதமான இடங்கள். ஆக 5 குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கிற போது உழைப்பாற்றலை தூண்டிவிடுவார், புதிய தொழில் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய மக்களின் உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்து பண வரவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பார். இப்படி இந்த சனி கிரகத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் 6ஆம் பாவாதிபதியும் அவராக இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக புதிய தொழில்கள் துவங்குவதற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கும் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று வர்க்கத்தாரை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கும் குறிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்களெல்லாம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் கெட்ட காரியங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர் வியாழகிரகம் மட்டுமே. இந்த வியாழகிரகத்தை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளில் அவர் 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு வக்ரகதியான காரணத்தால் 2ஆம் இடத்திலிருந்து கொண்டு பலன் செய்ய காத்திருக்கிறார். இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதே தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வியாழகிரகத்திற்கு தனக்காரகன் ஒரு பேரும் இருக்குது. ஆக அப்படி வந்து அவர் 2ஆம் இடத்துல உட்காருகிற போது அவருக்கு ஸ்தான பலனும் கிடைக்குது. ஆகினால் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பொருளாதாரத்திலே கொஞ்சம் செலவினங்கள் வருவதற்கும் எதிர்பாராத அளவிற்கு வரவுகளும் செலவுகளும் இணைந்து நடப்பதற்கும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைபாடு இல்லை, ஒரு விதமான அனுபவ அனுகூலங்கள் பெற்றுக்கொள்வதிலும் குறைபாடுகள் இல்லை. நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் 90%, ஒரு மாதிரியான சுணக்கமான தாமதமும் தடைகளும் ஏற்படக்கூடிய 10%, இப்படிப்பட்ட பலாபலன்கள் இந்த மாதத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.